சகோதரி ஹே மமையே, முனிகண வந்தித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுல பாஷினி வேதனோத்தே பங்கஜவாசினி தேவ சுபூஜித சத்குண வர்ஷினி சாத்தியுதே ஜெய ஜெய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை, நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை முதல் நாள் வந்து சாயந்தரம் வியாழக்கிழமை அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதுக்காக நான் கலசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கலசத்துக்குள்ளே 5 கைப்பிடி பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நான் உள்ளே வந்து சேர்த்துருக்கேன். இந்த வருஷம் நான் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் சேர்ந்து நான் போட்டிருந்தேன். எப்பயும் பச்சரிசி மட்டும்தான் போடுவோம். இப்போ வந்து நான் இது ரெண்டையுமே சேர்த்து நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, அப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய், மஞ்சள் கிழங்கு, வசம்பு, இது எல்லாமே வந்து அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பாதாம், 4 பீஸ் முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, நம்மகிட்ட என்ன தங்கம் வெள்ளி இருக்குதோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு காயின் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு, அப்புறம் எப்பயும் போல் மாவில் அதில் வச்சுட்டு தேங்காய் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அம்மன் முகத்தை வந்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அம்மன் முகம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேங்காய் பக்கத்தில் நிற்கலை, ஒரு மாதிரி இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பின்னாடி வந்து ஒரு சின்ன துணி வச்சுருங்க, முகம் வந்து அழகாக வந்து அதில் நின்றுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு போட வேண்டிய எல்லாமே நம்ம நகையெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு நம்ம வந்து அழகாக அலங்காரம் பண்ணிடலாம். மஞ்சள் கயிறு வந்து தாலி வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நகையாக நம்ம போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருப்பாங்க. இப்போ பூ வந்து வச்சுட்டு பலகை மேலே கோலம் போட்டு அது மேலே வந்து நம்ம அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு துணி வந்து விரிச்சுக்கோங்க. அது மேலே வந்து வாழை இலை வச்சு அதில் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. அது மேலே நம்ம அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து அதில் வந்து நம்ம உட்கார வைக்கணும். இப்போ வாசலில் வந்து எடுத்து வச்சு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வரலாம். வெண்பொங்கல் வந்து செஞ்சுட்டு பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருந்தேன். இப்போ நல்லா தீபம் அப்புறம் பத்தி சூடம் எல்லாமே வந்து காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு வரலாம். விளக்கை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தாம்பூலத்தில் ஜாக்கெட் பிட்டு தேங்காய், வாழைப்பழம், பூ, மஞ்சள் கயிறு, வளையல், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் வச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளேயும் வந்து தீபம் பற்றி சூடம்லாம் காமிச்சிட்டு நல்லபடியாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, எங்கள் கூடவே நீங்கள் எப்பயுமே இருக்கணும், எந்த நிலையிலையும் கஷ்டம் வராமல் எங்களை வந்து பார்த்துக்கோங்கன்ட்டு மனசார அவங்ககிட்ட நம்ம வந்து நம்மளோட வேண்டுதல்லாம் வச்சு நம்ம வந்து வேண்டிக்கிறணும். இது வந்து நான் வியாழக்கிழமை சாயந்தரம் அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சு அழைச்சிட்டு வந்த வீடியோ. இது வந்து மறுநாள் வந்து எடுத்த வீடியோ, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வந்து சாமிக்கு வந்து பால் மட்டும் வச்சு பிரசாதம் வச்சுட்டு அவங்கள நான் சாமி கும்பிட்டேன். எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு வந்து நம்ம எப்பயுமே கவனித்து நம்ம பார்க்கணும்ல, அது மாதிரி வந்து அம்மனை வந்து அவங்களுக்கு தேவையான நைவேத்தியம்லாம் வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்துக்கறணும். அது மாதிரி நான் பால் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன். எங்கள் சித்தி வந்து சாமிக்கு வளையல் வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க, சின்ன வளையல் அழகாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு வேலையை வந்து ஷேர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பொங்கலுக்கு வந்து குக்கரில் 2 குக்கரில் வந்து பச்சரிசி வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாமி கும்பிடணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா காலையிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொங்கலுக்கு தேவையான வெள்ளைப்பாகும் காய்ச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சு அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து நம்ம சாமி கும்பிடலாம், அப்படி இல்லைனாலும் நல்லா வயிறார சாப்பிட்டு நம்ம வந்து சாமி வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம். நம்ம மனசு தான் வந்து காரணம். ஒருத்தருக்கு உடம்பு வந்து ஒத்துக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒத்துக்கிறாது. அதை பொறுத்து நம்ம வந்து ஃபுல்லாக விரதம் இருந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம், இல்லைனா நல்லா வயிறார சாப்பிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். 108 ஏலக்காய் மாலை வந்து நான் வரலட்சுமி அம்மனுக்கு நான் போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்தாங்க. நான் எல்லா அலங்காரமும் பண்ணி வச்சுட்டு அம்மனை சுற்றிலும் அகல் விளக்கில் நெய் ஊற்றி 9 விளக்கு வந்து நான் இந்த வருஷம் வந்து நான் ஏற்றியிருந்தேன். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வர்றவங்களுக்கு தாம்பூலம் தரதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள்
சேர்ந்து எல்லாருமா வரலட்சுமி அம்மனுக்கு 108 போற்றி சொன்னோம். முதல்ல வந்து குலசாமியை வேண்டிட்டு கணபதி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 108 போற்றி, இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து கும்பிடும் போது மனசுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மங்களகரமாக இருக்கும். நம்மலாம் சவுண்டாக போற்றி போற்றி நம்ம வந்து வரலட்சுமி அம்மனை நம்ம கும்பிடும் போது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து நம்ம செய்கிறது அதுக்கு தனி ஒரு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் வந்து எப்பயுமே இப்படித்தான் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த பூஜையை வந்து கலந்து எல்லா அர்ச்சனையும் பண்ணி நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிடுவோம். எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மன் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு வந்து கமெண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பித்தாங்க, இருந்தாலும் நம்ம வந்து 6 மணிக்கு பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால நம்ம சீக்கிரமாக ஆரம்பிச்சுருவோம், வர்றவங்களாம் வந்து அதை வந்து கலந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பூஜையை வந்து ஆரம்பித்து நல்லபடியாக அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டேன். சாம்பிராணி எப்பயும் போல தான் சாமிக்கு, அப்புறம் சாமி ரூமுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாம்பிராணி பற்றி இதெல்லாம் வந்து காமிக்கணும். வரலட்சுமி அம்மனையும் நல்லா மனசார வந்து வேண்டிக்கிடணும். எங்கள் வீட்டில் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து மனசார நான் வந்து வேண்டிட்டு நான் வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டேன். எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதுலேயும் இன்னொன்று, நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த பூஜை பண்ணும் போது அது மனசுக்கே வந்து நிறைவாக இருக்கும். எங்கள் அத்தையை வந்து சாமி கும்பிட்டுட்டு எனக்கு வந்து விபூதி குங்குமம் எல்லாமே வந்து நெத்தியில் வச்சு விட்டாங்க. வரலட்சுமி பூஜை அன்றைக்கி அவங்க கையால் நம்ம வந்து கழுத்தில் கயிறு கட்டிக்கலாம், அப்புறம் இல்லைன்னா நோம்பு கயிறு வந்து கையிலையும் கட்டிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறணும். எல்லாருமே வந்து வரிசையாக வந்து வரலட்சுமி அம்மனை மனசார வந்து வேண்டிட்டு சாமி வந்து கும்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் பூஜை வந்து நான் பண்ணுவேன். எங்கள் அம்மா இருக்கும் போதே நான் அந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்படா வரலட்சுமி அம்மன் அந்த விரதம் வந்து வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த நாளுக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த வரலட்சுமி அம்மன் பூஜை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு நம்ம எல்லாருமா சேர்ந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தேவையான பிரசாதம்லாம் பார்த்து பார்த்து செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அன்றைக்கி பிரசாதமாக நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, சக்கரை பொங்கல், இட்லி, உளுந்த வடை, கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறம் பால் வந்து அவங்களுக்கு வச்சுருந்தேன். பழம் அதெல்லாம் வாங்கி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அது எல்லாமே வந்து வரலட்சுமி அம்மனுக்கு வச்சுட்டு வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் சேர்த்தே நாங்கள் வந்து எப்பயுமே சமைச்சிருவோம். வர்றவங்க வந்து வயிறார சாப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதமும் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்து விடுவோம். எப்பயுமே நாங்கள் அப்படி தான் வந்து பண்ணுவோம். நீங்கள் வந்து எப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்புறம் எல்லார் காலிலையும் விழுந்து குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறணும். அதே மாதிரி தான் நானும் வந்து வாங்கிட்டேன். வருஷம் வருஷம் எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதே மாதிரி அவங்க காலில் நம்மளும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடணும். அதாவது நம்மளோட பெரியவங்க காலில் விழுந்துடலாம், சின்னவங்க வந்து நம்ம காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவாங்க, நம்மளும் அவங்க காலில் விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து கூப்பிட்டுருந்தோம். வந்து அவங்க மனசார வந்து எங்களோட பூஜையில் வந்து கலந்துட்டு போனது எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருப்போம். அவங்களுக்கு தேவையான ஜாக்கெட் பிட்டு எல்லாமே அவங்களுக்கு தாம்பூலத்துக்கு வாங்கி வச்சுருப்போம். அதில் ஒருத்தர் வரலைனாலும் நமக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதோடு நம்ம கூப்பிடாதவங்களும் திடீர்னு வருவாங்க, அதுவும் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வரலட்சுமி அம்மன் வந்து இந்த மாதிரி யார் மூலமாவது நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருவேன். எல்லாரும் வருவாங்க, அவங்களும் கூடையும் வந்து ஆள்லாம் வந்து கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வந்து எனக்கு தாம்பூலம் வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும். அப்புறம் சித்தப்பா அப்பா எல்லார் காலையிலையுமே நான் வந்து விழுந்து அவங்ககிட்டையும் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி அம்மன் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி அவங்கள பார்க்கும் போது ரொம்ப வந்து அழகாக இருந்தாங்க. அதோடு வந்து நீங்கள் நைட்டு கையோடு சுற்றி வச்சுட்டு படுத்துடணும், அதாவது ஆரத்தி எடுத்துட்டு அவங்கள வந்து கண் திருஷ்டி நிறையா பட்டிருக்கும்ல, அதனால் ஆரத்தி வந்து கண்டிப்பாக எடுக்கணும். நான் ஆரத்தி எடுத்த வீடியோ வந்து இந்த வருஷம் நான் வந்து எடுக்க நான் மறந்துட்டேன். ஆரத்தி வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துருங்க. இப்போ எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தாங்க. எல்லோரையும் சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லவும் எல்லோரும் வந்து உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கிச்சனில் வந்து எங்கள் அத்தவங்க எல்லாருமே வந்து அவசர அவசரமாக
இட்லி எல்லாமே எடுத்து அவங்களுக்கு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட உளுந்த வடை எல்லாமே வந்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்போயுமே புளியோதரை அப்போ அதெல்லாம் வந்து சேர்த்து செய்வேன். இந்த வருஷம் வந்து நான் அதை செய்யாமல் இட்லி வந்து இந்த வருஷம் செஞ்சு வச்சுருந்தேன் வரலட்சுமி அம்மனுக்கு பிரசாதமாக. அதை தான் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பிரசாதத்துக்கு நான் பொங்கல் சுண்டல் கொலக்கட்டை வடை இதெல்லாம் வந்து நான் கொடுத்து அனுப்பியிருந்தேன் எல்லாத்துக்கும். ஏன்னா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அவங்க போகும்போது நான் வீட்டுக்கும் நான் பிரசாதம் எப்போவுமே நான் கொடுத்துருவேன். எனக்கு வந்து இந்த பூஜை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற இது இல்லாமல் என்னோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட நான் கொடுத்து அனுப்புறது வீட்டுக்கு வந்து அவங்க சாப்பிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து யாருமே இந்த பூஜை வந்து பண்ணது கிடையாது, நான் தான் மொத மொதல் இந்த பூஜை வந்து பண்ணுறேன். இதோடு வந்து 9 வருஷமாக நான் வந்து இந்த பூஜை பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டுருக்கேன். சாமி கும்பிட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க போகிறப்ப பிரசாதம் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்து விடுவேன். இந்த மாதிரி கொடுக்குறது நமக்கு ரொம்பவே வந்து நல்லது தான். அதோடு நம்ம வீட்டாளுங்க எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து அன்றைக்கு வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாடு செய்யும் போது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் நம்ம செஞ்சு அனுப்புறது நமக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பக்கத்து வீட்டில் வந்து அவங்க வரலட்சுமி பூஜைக்கு வர சொல்லி இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கும் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த தாம்பூலமும் நாங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்தவங்க ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க யாருன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க. அவங்க வந்து இங்கே நம்ம பக்கத்து தெருவில் வந்து குடியிருக்கிறாங்க. அவங்களையும் கூப்பிட்டுருந்தோம். இந்த அண்ணன் இந்த அக்கா ரெண்டு பேருமே வந்து வந்திருந்தாங்க. நம்ம ஊரில் ஊருக்குள்ளே இருக்காங்க. வந்துட்டு அவங்களும் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து இப்போ வந்து சாப்பிட்றோம். அப்புறம் எங்களையும் வந்து இன்னொருத்தவங்க நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து வரலட்சுமி பூஜையில் வந்து கலந்துக்குருவாங்க, அவங்களும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து கிளம்பினோம். சரி, அதுக்குள்ளே வந்து இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வாசலில் வந்து 2 கன்னுக்குட்டி வந்து கத்திட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பிரசாதம் செஞ்சதில் இலையில் வச்சு போட்டோம். நல்லா வந்து 2 பேருமே சாப்பிட்டுட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த மாதிரி மாடு கன்னுக்குட்டி நாய் எல்லாமே வந்து வந்து சாப்பாடு வந்து கேட்கும். நான் ஏற்கனவே வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கேன். அன்றைக்கு வந்து எதிர்பாராமல் வந்து வந்து சாப்பிட்டது எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 பேருக்கும் அந்த வாசல்லே வந்து நான் இலையில் வாழைப்பழம் பொங்கல் எல்லாமே வந்து வச்சு கொடுத்தேன். இவங்க வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருந்தப்போ நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்பில் இருந்தவங்க. அவங்களையும் நான் வருஷம் நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணும்போது நான் வந்து கூப்பிடுவேன். இந்த வருஷமும் வந்து கூப்பிட்டோம். அவங்க வந்து வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு கிளம்புனாங்க. இவங்க தான் வந்து பூஜைக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போயும் வருஷம் வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க. இந்த வருஷம் அவங்களும் வந்து வரலட்சுமி பூஜை வந்து நான் பண்ணுறேன் வாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அவங்களும் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களோடய நாங்களும் கிளம்பிட்டோம். இது வந்து மறுநாள் காலையில் புனர் பூஜை பண்ணும்போது எடுத்த வீடியோ. எனக்கு வந்து மனசே இல்லை, சுத்தமாக சொல்கிறேன். அம்மனை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணுமான்னு எனக்கு மனசே வரலை. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். சரி, அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து அம்மன் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு வந்து பால் வந்து பிரசாதமாக வச்சு மனசார வந்து நான் வேண்டிக்கிட்டேன். அம்மா, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்போயுமே நிலையாகவே இருக்கணும், எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, வருஷம் வருஷம் இதே மாதிரி பூஜை வந்து நான் வந்து பண்ணணும், தீர்க்க சுமங்கலையாக இருக்கணும் அப்படின்னு வந்து என்னை எந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு அவங்ககிட்ட மனசார வந்து வேண்டிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சேன். எனக்கு சுத்தமாக மனசே வரல. நீ அடுத்த வருஷம் எப்படா வரும் அப்படின்னு நான் வந்து காத்துக்கிட்டே இருப்பேன். இந்த பூஜை பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி புனர் பூஜை பண்ணும்போது அம்மனை எடுத்து வைக்கிறதுக்கு மனசே சுத்தமாக வராது. இப்போ நல்லபடியாக அம்மனை வந்து எடுத்து அவங்கள வந்து அரிசி பானைக்குள்ளே அரிசி வாளி ட்ரம்மு இந்த மாதிரி இருக்கும்ல அதில் வந்து நம்ம வந்து வச்சிடணும். வச்சிட்டோம்னா நிலையாக நம்ம வீட்டில் என்றைக்குமே வந்து சாப்பாட்டுக்கு வந்து பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் போய் வரலட்சுமி அம்மனை எங்களோட அரிசி வாளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலச தண்ணியை வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சு விட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்படி வருஷம் வருஷம் இப்படி தான் நான் வந்து நான் சாமி கும்பிடுவேன். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தது வரலட்சுமி பூஜை புனர் பூஜை எல்லாமே பண்ண வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.